சேனல் நீ சயின்ஸில் விலங்கியலேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஏ வெள்ளை வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி, பி வெண்மை புரட்சி பால் உற்பத்தி, டி எபிகல்ச்சர் தேனீக்களை வளர்த்தல், சி மஞ்சள் புரட்சி மீன் வளர்ப்பு. இதுதான் தவறான இணை, சி மஞ்சள் புரட்சி மீன் வளர்ப்பு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தோலில் உள்ள உரோமத்தை அசைப்பதற்கு பயன்படுகிறது அல்லது தேவைப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா பி அரக்டார் பைலை. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக மண்புழு. விடை பார்த்தீங்கன்னா 4 உடல் சீட்டா யூக்ளினா. விடை பார்த்தீங்கன்னா 3 பிளாஜெல்லா. சி நட்சத்திர மீன். விடை பார்த்தீங்கன்னா 5 குழாய் கால்கள். டி பாரமீசியம். விடை பார்த்தீங்கன்னா 1 சிலியா. இ அமீபா. விடை பார்த்தீங்கன்னா 2 போலிக்கால்கள். விடை பார்த்தீங்கன்னா ஏ இதுக்கு. அடுத்த கொஸ்டின், விந்தணுவின் வால் பகுதி கீழ்கண்டவற்றுள் எவற்றை கொண்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா 84 சி சைட்டோபிளாசம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த உயிரினம் 3 விதமான சுவாச உறுப்புகளை கொண்டுள்ளன? விடை பார்த்தீங்கன்னா சி தவளை. அடுத்து, கீழ்கண்ட எந்த விலங்கு வெளிக்கருவுறுதல் முறையை மேற்கொள்கிறது? விடை பார்த்தீங்கன்னா சி தவளை மற்றும் முத்தோலிகள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வி வடிவ குரோமோசோமை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா பி மெட்டாசென்ட்ரிக். அடுத்த கொஸ்டின், டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டத்தை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா பி 20 ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும். கூற்று ஏ, ஒவ்வொரு அண்டத்திலுள்ள பாலிக்கில் செல்கள் அண்டத்தை உருவாக்கும் முறைக்கு அண்ட உருவாக்கம் எனப்படும். காரணம், ஈஸ்ட்ரோஜென் ஹார்மோன் அண்ட செல் உருவாக்கத்திற்கு துணை புரிகிறது. இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். அடுத்து பொறுத்துக ப்ரோநிலை. ஏ ப்ரோநிலை. விடை பார்த்தீங்கன்னா 3 நீண்ட இலை போன்ற குரோமோசோம் உருவாக்கம். பி மெட்டாநிலை. விடை பார்த்தீங்கன்னா 4 நியூக்ளியஸ் உரை மறைத்தல். அடுத்து சி அனாநிலை. விடை பார்த்தீங்கன்னா 2 ஸ்பிண்டில் நார்கள் சுருங்குதல். டி டீலோ நிலை. விடை பார்த்தீங்கன்னா 1 ஸ்பிண்டில் நார்கள் மறைதல். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது 13 இதய அறைகளை கொண்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா பி கரப்பான் பூச்சி. அடுத்த கொஸ்டின், பால் சுரப்பிகளில் இருந்து பாலை வெளியேற்றுவதற்கு பயன்படும் ஹார்மோனை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா டி ஆக்சிடோசின். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது செரிமான நொதி மற்றும் ஹார்மோனை சுரக்கின்றது? விடை பார்த்தீங்கன்னா பி கணையம். அடுத்த கொஸ்டின், நட்சத்திர மீனின் இரு சொற்பெயரை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா சி அஸ்டீரியஸ் ருபென்ஸ். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த செல் 300 முதல் 500 நாட்களில் செல்களை புதுப்பிக்கின்றன? விடை பார்த்தீங்கன்னா சி கல்லீரல் செல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.